பேசு நீ கெப்ஸோ எப்படி போச்சு நினைச்சோம்பா நீ கெப்சோ என்ன காட்டுறாங்கன்னா வடிவு வந்து காமாச்சுட்டு சொல்கிறாங்க நான் அன்னைக்கே நிச்சயதாரத்தில் தாரத்தில் சொன்னேன் இது மாதிரி இடத்துல நீ நிற்கக்கூடாது சொன்னது கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவில் இருக்கியா இது மாதிரி இடத்துலலாம் சுமங்கி தான் இருக்கணும் உணவு மாதிரிலாம் அசுகரமாக யாரும் நிற்கக்கூடாது முதல் ஓரமாக போய் நில்லை அப்படிங்கிறாங்க அதை கையில் கண்டுக்கிறவே இல்லை என்ன கையில் கண்டுக்கிறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி பேசிக்கிட்டே இருக்காங்க கூட கல்பனாவ சேர்ந்து அதை ஆனால் ஒரு பெரிய மனுஷுக்கு இது கூட தெரியாதான்னு சொல்லி எம்பி அசிங்கப்படுத்துகிறாங்க உடனே ஆனந்தி அன்புட்டு சொல்கிறாங்க நம்ம அம்மா அசிங்கப்படுத்துகிறேன் இன்னைக்கு ஏன்டா கம்மன் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அன்பு சொல்கிறேன் அம்மா தானே சொன்னாங்க எது நடந்தாலும் அமைதியாக அதனால தான் பொறுமையாக இருக்கிறேன் இன்னும் இங்கே வேற அப்படின்னு அவன் சொல்கிறான் பேர் சிவசங்கரி வராங்க சிவசங்கரியும் மாற்றி மாற்றி காமச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது ஒரு ஓரமாக போய் அந்த கதை ஒட்டி நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு விவரமாக நிற்கிறாங்க அதுக்கப்புறம் கையில் தேடுறாங்க அம்மா அம்மா எங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ தானே நடந்து விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டோம் கையில் என் என்பய கூப்பிட்றாங்க வேகமாக அவங்க அம்மா கூப்பிட போறாங்க அப்ப கல்பனை கேட்குறாங்க ஏ நீ இப்ப எங்க போறான் அப்படின்னு கேட்குறாங்க உடனே கைக்கு செம்மக்கோ வருது கல்பனை ஓங்கி பலார்னு அறையறாங்க இதை வடிவு பார்த்தோன்னா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி அடிக்கிற நீ என்ன லூசா அப்படின்னு கேட்குறாங்க உடனே வடிவம் பலார்னு அறையிறாங்க உடனே சிவசங்கரி வந்து சொல்றாங்க நீ யார் அடிச்சது தெரியுமா என் தங்கச்சி அடிச்சிருக்க இந்த கல்யாணத்தை நான் இப்ப நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டோன்னா வடிவு சந்தோஷத்துல ரெக்க கட்டி பார்க்குறாங்க பக்கத்தில் இருக்கிற கல்பனா கேட்குறாங்க எனக்கா பேசிக்கிட்டே இருந்தீங்க பேசுனது அப்படின்னு நிப்பாட்டிட்டீங்க பிரச்சனை பண்ண தானே இந்த பங்கனை நிற்கும் அப்படின்னு சொல்றாங்க உடனே வடிவு கேட்குறாங்க என்ன கல்பனை சொல்றேன் இந்த ஃபங்க்ஷன் நிற்கலையா அப்ப நான் கண்டதுல கனவா ஐயோ இது நடந்தே ஆகணுமே என்ன செய்யும் சொல்லி பிளம்பிக்கிட்டு இருக்காங்க வடிவு கனவு கண்ட மாதிரியே கையிலும் கோவம எந்திக்கிறாங்க சரி இப்ப கல்பனம் அடிக்க போற ஊருக்குன்னு நினைக்கிறாங்க ஆனால் கல்பனம் அடிக்காம ஓரமா நினைக்கிற அவங்க அம்மாவுக்கு கையில் கூப்பிட போறாங்க உடனே வடிவு நினைக்கிற சார் அடிச்சு ஒரு சண்டை நடக்கும் ஒரு பிரளயமே நடக்கும் கல்யாணம் நிற்கும் பார்த்து இவனை பொறுமையாக போய் அவங்க அம்மா கூப்பிட போறா அப்படின்னு வடிவு பிளம்பிக்கிட்டு இருக்காங்க நீ ஏமா ஓரமாக நினைக்கிற நீ வா நீ சபையில் முன்னாடி நின்று அந்த தங்கத்தை எடுத்துக்கூட அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து கல்பனை சொல்றாங்க இந்த மாதிரி இடத்துல அவங்க வரக்கூடாது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க எங்க அம்மா நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க நீ சொல்லிட்டு போயிருவேன் நால பண்ணு எங்க பையனுக்கு பிரச்சனை வரும் எங்க பையனுக்கு ஏதாவது ஒன்று நடஞ்சுனா நீ வேற கல்யாணம் மட்டும் செட்டில் ஆயிடுவோம் உனக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு திட்டுறாங்க அப்ப கையில் சொல்கிறாங்க ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது எதுக்கு இப்படி அபசோகரமா பேசுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நாங்களாம் பேசுகிறோம் நீ தான் அபசோகனமா நடத்துற அப்படின்னு சொல்றாங்க உடனே எலியில் எடுத்து சொல்றாரு கையில அவங்க அம்மா இருக்கிற பாசத்தினால சொல்றேன் எனக்கு இந்த மூட நம்பிக்கை நம்பிக்கை இல்லை அவங்க கையில ஆசைப்பட்ட மாதிரி தங்கத்தை அவங்க எடுத்து கொடுக்கட்டுமே கொடுக்கட்டும் என்ன தப்பு அப்படின்னு சொல்றாங்க உடனே கல்பனா சொல்றாங்க எழில் உனக்கு எதுவும் தெரியாது இந்த விஷயத்துல நீ தலையிடாத பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்றாங்க அப்படியே சிவசங்கர்கிட்ட சொல்றாங்க இங்க பாரு சிவசங்கரி இவ யாருக்கு அடங்க மாட்டா போருக்கு கல்யாணம் முடிச்சிடா நிச்சயமா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவா பாத்து நடந்துக்கா அப்படின்னு சொல்றாங்க இங்கே பார் கையல் இந்த ஃபங்க்ஷன்ல உங்க அம்மா நிற்கக்கூடாது அப்படி நின்று இந்த ஃபங்க்ஷனே நடத்த விட மாட்டோம் அப்படின்னு கல்பனை சொல்றாங்க இதை கேட்டோன்னா காமாட்சி பயப்படுறாங்க உடனே கையிலிட்ட சொல்றாங்க ஐயோ கையை இதுக்கு தான் நான் வரமாட்டே சொன்னேன் நீ சொன்ன கேட்கிறாங்க இதுக்கு மேலே நீ அடம் பிடிக்காத நான் செத்து போனதை நினைச்சிக்க கையில் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓரமாக போய் நிற்கிறாங்க உடனே பின்னாடியே கையில் சமாதானப்படுத்த போறாங்க அந்நேரம் தீபிக சாமி வேண்டாங்க கடவுளே இந்த பெரிய பிரச்சனையாக இந்த கல்யாணமே நின்றன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படி தர்மலிங்கம் சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க அப்படியே எபிசோட முடிச்சிட்டாங்க நாளைக்கு எபிசோ இப்போ இருக்கும் பார்த்து பேசுவோம் இந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ